எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, படம் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த யூனிட் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. உண்மையிலேயே சினிமாவில் யார் யார் நல்ல மனசு உள்ளவங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாழ்த்த சொல்லியிருக்காங்க மேடையில் இருக்கவங்கள. உண்மையாக எல்லாரும் இங்கே வாழ்த்துறவங்க எல்லாம் உண்மையாக வாழ்த்துறவங்க தான். ராமநாதன் சார், காற்றுக்கட்ட பிரசாத் சார், தமிழ்மணி சார், பவித்ரன் சார், பாண்டியன் சார், பிரைஸ் உடன் நளினி அம்மா, நம்ம ஜாக்குவார் அவர்கள், எல்லாமே நல்ல மனசு கொண்டவர்கள். நானும் வந்து என் அன்பு சகோதரர் பிரைசூடன், அவங்க சன்னு பார்க்கும்போது அவரை போல தான் இருக்கார். அமைதியாக, அடக்கமாக, பண்பாக இருக்கார். நிச்சயமாக முன்னுக்கு வந்துடுவார் அவர், அதில் டவுட்டே இல்லை. கவின் அவர்கள், கேஆர் கவின் வந்து நான் பாட்டு பார்த்தேன். முதல்ல ஒரு மியூசிக் டைரக்டருக்கு முதல்ல தெரிய வேண்டியது என்னென்னா, எந்த பாட்டை யார் பாடுனா நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியம். குத்துப்பாட்டை பாலமுரளிகிருஷ்ணா சார் பாடினா நல்லா இருக்குமா, இல்லை ஒரு கிளாசிக்கல் பாட்டை நான் பாடினா தான் நல்லா இருக்குமா? அதுபோல் யார் யார் எந்தெந்த பாட்டு பாடினா நல்லா இருக்குன்றதை புரிந்து வச்சு கவின் அவர்கள் அற்புதமாக பாட வச்சுருக்கீங்க. அதில் அந்த இஸ்தான்புல் பாட்டு மனோ வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படி அராப் ஸ்டைலில் அப்படி அருகா அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் அற்புதமாக மனோ அவர்களும் பாடியிருக்காங்க. அதே போல் சிம்மை, திப்பு எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க. நான் என் வந்து ரொம்ப வந்து தம்பி கவின் வந்து ரெண்டாவது படம்னு சொல்கிறாரு. நம்ம தமிழ்மணி சார் அவர்கள், காற்றுக்கட்ட பிரசாத் சார் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 50வது படம் மாதிரி தெரிஞ்சது. உண்மையிலே சொல்கிறேன், நான் இதில் வந்து ஒரு பாட்டு, அது மீ என் பாதி ஐ திங்க் ஸோ இல்லை, விஜய் ஜெயஸ்தாஸ் பாடுனது. அந்த பாட்டு தான் மெச்சூர் கம்போசிஷன் சொல்லுவாங்க. அது யாராலும் புது ஆளுங்கள்லாம் பண்ணவே முடியாது. அந்த ஸ்டைல், அந்த கிட்டார் சோலோ, அந்த 12 ஸ்ட்ரிங் பர்ஃபெக்ட் கம்போசிங், இதில் வந்து நிச்சயமாக அற்புதமான சாங். அதை ஹேண்டில் பண்ண கார்ட் சிஸ்டம் அண்ட் டெக்னோ எல்லாம் வந்து கவின் அற்புதமாக அதில் பண்ணியிருக்கார். அவருக்கு நிச்சயம் இதில் வெற்றி நிச்சயம் தானே, இதில் டவுட்டே இல்லையே. அதே போல் வந்து நம்ம அபிராமி ராமசாமி சொன்ன மாதிரி இஸ்தான்புல் சாங், ஒரு பாட்டு ஹிட்டானா நமக்கே நல்லா தெரியும். நாங்கள்லாம் ஸ்டேஜில் லைட் மியூசிக் பண்ணும்பொழுது சீட்டு வரும், இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி. இந்த படத்தோட எல்லா பாட்டுக்கும் சீட்டு வரும் கச்சேரியில், அது தெரியும் எனக்கு. அது அப்படி ஒரு அற்புதமாக அது எல்லாரும் பேசின மாதிரி, அந்த விக்ரம் போல் இருக்கிற நம்ம சஞ்சீவ் அவர்கள் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கமலா தியேட்டர் ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் வச்சு இப்போ புதுசாக அற்புதமாக இருக்குது. சவுண்ட் சிஸ்டம், கேமராமேன், எடிட்டர், இது ஒரு நம்ம விஜய் மூர்த்தி சொன்னார், எடிட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வராருன்னு. அவர் தான் படத்தையே பாஸ் பண்ணுறவர், ஆனால் அவர் நடக்கிறது ஸ்லோவாக நடந்தார். அப்படி ஒரு எடிட்டிங், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு சாங் படத்தில் அந்த கோரியோகிராஃப் ரொம்ப நல்லா இருந்தது. மூமெண்ட் முதல் பாட்டு, அது என்ன சாங் தெரியல, அதிகாலை பாட்டில் ஒரு ஒரு நார்மல் மூமெண்ட் இருக்கலாம், அது வித்தியாசமாக இருந்தது அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம். அது மாதிரி எல்லாமே இந்த படம் மணிவண்ணன் அவர்கள், டைரக்டர் அவர்கள் எல்லாமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். யாரும் கஷ்டமாக நினச்சி கஷ்டப்படல, இஷ்டம் லவ் பண்ணாங்க, அந்த ப்ரொஃபஷனலை லவ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வெற்றி படம். இதெல்லாம் தொகுத்து வழங்கின விஜய், நம்ம விஜய் முரளி அவர்களுக்கும் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.